தமிழக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற விஷயத்துல அமித்ஷா அவர்கள் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். தமிழக பாஜகவின் தலைவராக இதுவரைக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீக்கப்பட்டு வேறொரு தலைவர் வருவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீக்கப்பட்டு அவங்க வந்து தெலுங்கானா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதனால தமிழக பாஜகவின் தலைவர் பதவி தற்போது காலியாக இருக்கிறது. இந்த தலைவர் பதவிக்கு யாரை நியமனம் பண்றது அப்படின்னு டெல்லி மேலிடம் வந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்களாம். இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாஜகல நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அதனால யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு குழப்பம்தான் காரணமா. இதுல பாத்தீங்க அப்படின்னா, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே டி ராகவன், நயினார் நாகேந்திரன் அப்படின்னு நிறைய பேரோட பேர் வந்து இதுல இடம்பெறுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து மூத்த தலைவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக பாஜகவில் இருக்கிறாங்க. இதனால வந்து டெல்லி மேலிடம் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. சரி, இந்த குழப்பத்தை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை வந்து இரண்டாக பிரித்து, அதாவது தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்னு பிரிச்சு, வட தமிழகத்திற்கென்று ஒரு தலைவரையும் தென் தமிழகத்தின்று ஒரு தலைவரையும் வந்து போட இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது வட தமிழகத்தின் பாஜக தலைவர் அப்படின்னு ஒருத்தரையும் தென் தமிழகத்துக்கு ஒரு பாஜக தலைவரையும் போட இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அது இந்த ஒரு விஷயம் வந்து அவர் முடிவு செஞ்சிருக்கிறாராம். அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் வந்து ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்காங்களாம். சோ இப்படியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாகவும் வந்து யோசிச்சிருக்கிறாராம். சோ அதுவும் என்ன பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து அஞ்சு மண்டலங்களா பிரிச்சு இந்த அஞ்சு மண்டலத்துக்கும் ஐந்து செயலாளர்களை நியமனம் செய்ய போறாங்களாம் பாஜக. இதனால வந்து இந்த தலைவர் போட்டியிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் தமிழக பாஜக வந்து பாத்தீங்கன்னா, யார் தலைவர் அப்படின்னு அந்த போட்டி வராம இருக்கிறதுக்காக அஞ்சு மண்டலமா பிரிச்சு அஞ்சு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு செயலாளரா போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் வந்து அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறாராம். சோ உண்மையிலேயே வந்து இந்த முடிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய வித்தியாசமான இந்த முடிவு பாராட்டத்தக்கதுதான். இருந்தாலும் வந்து இரண்டு மூன்று தலைவர்கள் இருக்கும் போது அது வந்து பாஜக எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து இந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐந்து மண்டலங்களாக பிரிச்சு ஐந்து செயலாளர்களை நியமனம் பண்றது, அப்புறம் அப்படி இல்லைன்னா இரண்டு வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்னு பிரிச்சு இரண்டு தலைவர்களை போடுறது, இந்த விஷயம் வந்து ரெண்டு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா 100% உறுதியா ஆகலையாம். இது வந்து ஒரு முடிவு தான் பண்ணிருக்கலாங்களாம், இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குதாம். இருந்தாலும் வந்து தமிழக பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா, சில அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை தான் வந்து அவங்க தற்போது எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அதே நேரத்தில் இளைஞர்களையும் வந்து கவர வேண்டும். பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற பாஜக தலைவர்களை இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். பெரும்பாலும் இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களே வந்து தலைவராக நியமனம் பண்ணுறதையும் வந்து பாஜக தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். எது எப்படியோ தமிழக பாஜக வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு தலைவரை நியமனம் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம்தான் இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்கு. இதனால தேர்தல் பணிகள் நிறையவே இருக்கு. அதையும் தாண்டி உறுப்பினர் சேர்க்கை, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது அவங்க வந்து தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்படும் வரைக்கும், பதவி விலகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 54 லட்சம் உறுப்பினர்களை வந்து தமிழக பாஜகவில் சேர்த்துருக்கிறாங்க. தற்போது அவங்க அவங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து எப்படி வந்து தமிழக பாஜகவை கொண்டு வர போறாங்க, உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்துவாங்களா, அல்லது வந்து அடுத்து வந்து கூட்டணி யாருடன் அதை பற்றின கவனம் செலுத்துவாங்களா, அதையும் தாண்டி புதுசாக தலைவராக வரப்போறவங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் வந்து இந்த முறை வந்து தமிழக பாஜக தலைவருக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த நெருக்கடியே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக இரண்டு பேரையும் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு திறம் வந்து இந்த புதிய தலைவருக்கு வேணும். அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி இரண்டா பிரிச்சு இரண்டு தலைவர்களை நியமனம் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். இருந்தாலும் அதுலயும் வந்து போட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். எது எப்படியோ தமிழக பாஜக வந்து அடுத்து யாரை நியமனம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ தமிழக பாஜக தலைவராக யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.